வணக்கம் சார். கோர்ட்ல தான் இவரானு சொல்லுவாங்க. நீ என்ன சார்னு சொல்லிட்ட. பரவாயில்லை. நான் ரிட்டயர் ஆயிட்டேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுமே. நல்லா பேசலாம் மிஸ்டர் கோபு. என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களை நல்லா தெரியுமே. உங்க நாடகங்கள் எல்லாம் நிறைய பாத்துக்கிறேனே. உங்க நாடகங்கள் எல்லாம் நிறைய பாத்துக்கிறேனே. நான் கூட ஆக்ட் பண்றேன் சார். உன்ன பாக்கலையே. மார்வேஷத்துல வந்து உட்கார்ற உட்கார்லாம் சார். அவனே உட்கார்ந்துட்டான. நீ உட்காரு. என்ன விஷயம்? நாடகமா? தலைமை தாங்கணுமா? நாடகம் தான் தலைமை தான் தாங்கணும். சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாடகம்? இது உங்க வீட்டு பையனுக்கும் எங்க வீட்டு பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாண நாடகம். பா, ஸ்கோர் 271 ஃபார். ஐயோ, சொல்லுங்க, என்னைக்கு நாடகம் சார்? நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. நீ தான்ப்பா புரிஞ்சுக்கல. எங்க வீட்டு பையனுக்கும் உங்க வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணங்கிற நாடகம் என்னைக்குன்னு கேட்டேன். என்னைக்குன்னு கேட்டேன். என்ன இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பையன் உன்னை பார்த்த உடனே நகர்ற. உன்னை பார்த்த உடனே ஸ்டே ஆர்டர் வாங்கணுமா நின்னுட்டான். ஓடியே போயிட்டான். ஓடியே போயிட்டான். அதனால அவனுக்கு உன்ன நல்லா தெரியும்னு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு உன்ன நல்லா தெரியும்னு புரிஞ்சு போச்சு. மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதையும் சொல்லணும் இல்லையா? இதுதான் மூத்த மருமக பார்வதி. 100,000 ரூபாய் சீதனத்தோட வந்தது. நான் கேட்கல. இதுக்கு அடுத்த மருமக ஒரு லீடிங் டெய்லி பேப்பர் நடத்துறவங்க ஃபேமிலி. 5,00,000 ரூபாய் சீதனத்தோட வந்தது. அதுவும் நீங்க கேட்கல. அவங்களா கொண்டு வந்தாங்க. உங்க குடும்பம் எப்படி? திட்டமிட்ட குடும்பம். காஃபி. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பருதி நல்ல இல்லையா? வேண்டாம். டேய், உதவாக்குறேன். இத பாருங்க, விஷயத்துக்கு வாங்கப்பா. மத்த மருமகங்க முன்னால உங்க வீட்டு பொண்ணுக்கு சரியான மரியாதை கிடைக்கணும். அதை நீங்க பாத்துங்க. நான் ஒன்னும் கேட்கல சார். நீங்க கேக்குற அளவுக்கு எங்களால ஒன்னும் செய்யற வசதி எங்களுக்கு இல்ல. வேணும்னா ஒரு 20 சவரன் போடுறதா ஒத்துக்கிறோம். ஏன்னா இப்ப அதுவே 20,000-30,000 ரூபாய் ஆயிடும். அதுக்கு மேல கல்யாண செலவு வேற இருக்கு. அப்படியா? அக்ரீடு. ஆனா ஒன்னு மட்டும் மனசுல வச்சுங்க. பையன் வெளிநாடு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். வெளிநாடு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். வந்த வேலைதான் ஆச்சே. புறப்படுறது புறப்படுறது. என்ன உட்காரது? என்னப்பா சொல்ற? 35,000? ஆமா, 35,000 தான். பின்ன உங்க பொண்ணு என்ன சாதாரண ஆளைய லவ் பண்ணிருக்கா? ஜட்ஜ் விட்டு புள்ள. கல்யாணம் முடிஞ்சதும் மேல் படிப்புக்கு ஃபாரினுக்கு அனுப்ப போறாரா? ஆமாம், படுக்க இடம் இல்லாம பிளாட்ஃபாரத்துல படுத்துட்டு இருக்கான். அந்த ஆளு வீட்டு முன்னாடி தோட்டங்கிற பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியமே இருக்கு. ஆமா, நம்ம 3 பேருக்கு 1 மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு ஆற செலவு அவங்க வீட்டு நாய்க்குட்டிக்கே ஆயிடும் போல இருக்கு. அதை விடுங்க. ஒரு மருமகளை பெரிய மில்லோனர் ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காராம். இன்னொரு மருமகளை பெரிய நியூஸ் பேப்பர் நடத்துற ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காராம். நம்ம ஃபேமிலி எப்படின்னு கேட்டாரு. அதே நியூஸ் பேப்பரை வாங்கினா பட்ஜெட்ல கட்டுப்படி ஆகாதுன்னு ஓசியில வாங்கி படிக்கிற ஃபேமிலின்னு சொன்ன. வேற என்ன சொல்றது? அவங்க வீட்டை சுத்தி பாக்கணும்னு வச்சுங்க. ஒரு நாள் கேஷுவல் லீவே போடணும். ஒரு நாள் கேஷுவல் லீவ் போடணும். இந்த தடிக்கிறத காதலிச்சு தான் காலிச்சா? ஒரு நல்ல ஏழை பையனை பார்த்து காதலிச்சிருக்க கூடாது. நான் கூட இவங்க கிட்ட சொன்னேன், இவ்வளவு பணம் நம்ம கிட்ட ஏதுரா, இந்த சம்பந்தம் வேண்டான்னு. அவனே வேண்டானதுக்கு அப்புறம் நீ எப்படி பவுத்துக்கிட்ட? அவனே வேண்டானதுக்கு அப்புறம் ஒத்துக்க நீ யாருன்னு கேக்கலப்பா. எப்படி ஒத்துக்கிட்ட? எப்படி சமாளிக்க போறேன்னு தான் கேட்டேன். என்ன எங்க வீட்டுக்காரு அவளுக்காக ஒண்ணுமே வச்சுட்டு போகலப்பா. என்ன வைக்கணுங்கிறீங்க? தாஜ்மஹாலே எழுதி வைக்கணுமா? வீட்டுல 7-8 பொண்ணுங்க இருந்தா வேணாம், கட்டுப்படியாது, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடலாம். இருக்கிறது ஒரே கழுத, அது இஷ்டப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு நம்மால முடியுமாடா? ஆமா, கேளுடா, மீச வச்ச ஆம்பளை நான் நீ எதுக்கு இருக்கான்? இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஓகே, விடு அண்ணா. அது பார், நீ என்ன டயலாக் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அண்ணா, நீங்க ஒரு கோவில் உங்க கால்ல வேண்ட விழுந்து கும்பிடுறேன். அப்புறம் என்ன? அடிக்கிறடாவ அடிச்சிருவீங்க. உங்க கல்யாணத்துக்கு உதவி பண்ணா தெய்வம் வைங்க, குறுக்க நின்னா துரோகிம் வைங்க. தெரியாது உங்களா? ஏய், இந்த பொண்ணுங்க எல்லாம் என்ன பண்ண தெரியுமோ? 13 வயசுல கண்ணை கட்டி விட்டுட்டு, கண்ணையே கட்டினாலும் மனசாலேயே டாவடிப்பாங்க. அதுக்கு பதிலா 13 வயசுல தூங்க வச்சு 20 வயசுல எழுப்பிடணும்.
உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நீ தான் நடத்தி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. நீ தப்பா நினைச்சுக்கலன்னு நான் சொல்றேன். என்னடா? இந்த வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கலாமே. அதுக்கு முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயே என்னமா அது அசிங்கமா? ஆமாண்டா, இந்த சொத்தை அனுபவிக்க தாண்டா உனக்கு உரிமை இருக்கு. இத விக்கவோ அடமானம் வைக்கவோ உன் பொண்டாட்டி கையெழுத்து போட்டா தான் நடக்கும். அப்படி தான் உங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு உயில். என்னத்துக்கு சாகர காலத்துல இப்படி குதிரக்கமா ஒரு வேலை பண்ணி வச்சுட்டு போனாரு அவரு? அம்மா, ஒரு ஐடியா. என்னது? இந்த நாடகத்துல எல்லாம் செட்டப் பண்ற மாதிரி சும்மா ஒரே மாசத்துக்கு ஒரு பண்டாட்டிய செட்டப் பண்ணி கப்பன் கையெழுத்து போட்டு போயிட்டு அடமணம் வச்சுட்டா வைக்கலாம். ஆனா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. நீ இப்படி நாடக மாதிரியே சொத்தெல்லாம் அழிச்சிருவேன்னு தெரிஞ்சதா உங்க அப்பா இப்படி உயில் எழுதுறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சாரு. ஏன் அப்படி செஞ்சாரு? இந்த மனுஷன் உருப்பிடவே மாட்டாரு. உங்க புள்ள இப்படி சொன்னானு உங்க அப்பா கனவுல வந்தா சொல்றேன். இப்பவும் கனவுல எல்லாம் வராரா? புள்ளாவது மனுஷன். சீ, வாய மூடு. மேனேஜர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. எப்படி வழக்கம் போல தியானமா? சங்கீதத்தோட தியானம் பண்றாரு. ஹலோ, யாரு? சார் சார், டிஸ்டர்ப் இல்லாத தூ இட ஹோல் விட்டு கேளுங்க. போன் அடிக்கல, நான் தான் மணி அடிச்சேன். எங்க வந்த? என்ன விஷயம்? எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். என்னோட சிநேகிதனோட தங்கச்சிக்கு கல்யாணம். நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்கறேன். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா ஆபீஸ் சம்பளத்துல அதாவது கழிச்சிக்கலாம். கிண்டல் பண்றியா? இல்ல சார், 10,000 ரூபாய் கடன் வேணும். அத மாச சம்பளத்துல இருந்து கழிச்சிக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கொட்டாவை தொத்திருச்சு. ஒரு 10,000 ரூபாய் தானே சார் பெரிய மனசு பண்ணீங்கன்னா? 10,000 ரூபாய் வரே குடுக்கலாம். அனுப்பிச்சேன்னு ஆமா, கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சாரி சார். ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்கியா? வாங்க வாங்க. டே கோபு, இவங்க எல்லாம் உன்ன பாக்க வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க? சிம்லாவில இருந்து வந்திருக்காங்க. இவர் புலவர் சேரா, சிம்லா தமிழிசை சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட். நமஸ்தே. இவர் மிஸ் அர்த்தனாரி, சிம்லா தமிழிசை சங்கத்தோட செக்ரட்டரி. நமஸ்தே. நான் கோபு, இது பாபு. சரி, அதான் சிம்லால இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்களே, இன்னும் எதுக்கு இந்த மப்ளர் எல்லாம்? எனக்கு வேர்க்குது. நான் வேணா அவுத்து விட்டுமா? அவுத்துக்குங்க. ஆனா இது இல்லாம இருந்தா உடம்புல ஆடையே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. உயரமா எதுவுமே இல்லையா? இதான் இருக்கு, இரும்புதான். எங்க எவ்வளவு தூரம்? நாங்க 3 வருஷத்து தடவை சிம்லாவில தமிழ் நாடகம் போடுறோம். மொத்தம் 6 நாடகம். அதுல ஒரு சின்ன கண்டிஷன், ஒரு புது நாடகத்தை நீங்க அரங்கேற்றம் பண்ணணும். அடுத்த மாசம் கடைசியில் தேதி கொடுக்கணும். ஐயோ, சிம்லா ரொம்ப குளிரும். நாங்க வரல. சும்மா ஒரு நிமிஷம். அறிவு கட்டவனே, ஆண்டவனா பார்த்து இந்த 2 மஃப்ளர் கேஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஜாம் ஜாம் உமா கல்யாணத்தை முடிச்சு விடலாம். சரிவா. இருடா, சிம்லா என்ன செலவாகும்? எல்லா செலவையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நாடகத்துக்கு மொத்தம் 10,000 ரூபாய் செலவாகும். மேல ஒரு 5,000 ரூபாய் வச்சு 15,000 ரூபாய் கேட்போம். அதுக்கு மேல கேட்ட ஓடிடுவாங்க. எல்லாம் பேசி பார்த்தோம். சிம்லாம் போயிட்டு வரணும்னா ரொம்ப செலவாம் போல் இருக்கு. இருந்தாலும் நீங்க தமிழர்கள், உங்களுக்கு செய்யணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். இந்த போக்குவரத்து பயணச்சீட்டை புக் பண்ணி நாங்க கையில கொடுத்துறோம். தங்கறதுக்கு அருமையான இடம் இருக்கு. டூரிஸ்ட் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன். ஆமா, வெளியில சுத்தி பாக்குறது, சாப்பாடு எல்லாத்துக்கும் நான் பாத்துக்கிறேன். நாடகத்துக்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். அவன் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்றான். 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். பாக்கி வந்து நாடகத்துக்கு மொத்தமா நீங்க கொடுக்க வேண்டியது 45,000. ஐயோ, பகல் கொள்ள. நாடகத்து டைட்டில் தானே சொல்றேன். ஆமா, அதான் சொல்றேன். நாங்க போட போற புது நாடகத்தோட டைட்டில் பகல் கொள்ளை. அதான் டைட்டில். ரெமுனரேஷன் 45,000. கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். நாடகத்துல வேணா 4 சீன் குறைச்சுக்கிறோம். ரசிகர்களும் சந்தோஷமா இருப்பாங்க.
அது குறைக்க முடியாது. ஏன்னா எங்க நாடக குழுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். அந்த கமிட்டி 45000 ரூபாய் குறைஞ்ச சம்மதிக்காது. ஐ கமிட்டியா? நீ தானடா கமிட்டியே. அந்த சின்ன வயசுல எடுத்த போட்டோ எல்லாம் அந்த டிராயர்ல இருக்கு, எடுத்து காட்டு. சொல்லு. அதாவது சார், எங்க கமிட்டி இல்ல 25000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். ஓகே. பாத்தீங்களா, அவனுக்கு இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்படுறான். அதனால உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 35000 ரூபாய் முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ, இப்ப என்ன சொல்றாரு? ஓகேன்னு சொல்றாரு. ஓகே, 10000 கூட ஆகுது, ஆனா ஆயிட்டு போகுது. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பால் கொள்ளைய அங்கதான் அரங்கேற்றம் பண்ணி ஆகணும். என்னடா என்னடா சார், அட்வான்ஸ் எவ்வளவு வேணும்? அதான் சொன்னேனே 15000 ரூபாய். அவ்வளவு மொத்தமா பார்த்ததே இல்லையே. அவங்க பாத்துருப்பாங்க. 15000 ரூபாய். அப்போ இந்த 15000 மாத்தி அவர்கிட்ட கொடுத்து விட்டுறோம். நான் வரட்டுமா? நாடகத்துல பெண்கள் இருப்பாங்கல்ல? இருப்பாங்களே சார். எங்க வைஸ் பிரசிடண்ட் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் பச்சை, அதனால லேடி ஆர்டிஸ்ட கிட்ட விட்டுறாங்க. மொத்த எவ்வளவு பொம்பளைங்க? அவர் பச்சை, நீங்க என்ன கலர்? நான் மாநரம். வரட்டுமா? சரியான நேரத்துல இந்த கிராக்கிங்ல கூட்டிட்டு வந்தேன். உமா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்தல, ஆனா அதுங்களை விட்டுறத கப்புன்னு அமைக்க வை. நீ கவலையே படாத, கான்ட்ராக்ட் போட்டு பணத்தோட வரேன். வரட்டுமா? அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டோம். பண்ணிட்டோமா? பண்ணிட்டேன். தஞ்சாவூரு மேளம் அடிச்சு நடுவே சிங்காரம் மேடையமைச்சு கல்யாணம் கட்டி கொடுப்ப, என் இரண்டு கண்ணாட்டம் ஒன்ன நிறப்ப, பணத்தை தண்ணீர அடியறப்ப. தஞ்சாவூரு மேளம் அடிச்சு நடுவே சிங்காரம் மேடையமைச்சு கல்யாணம் கட்டி கொடுப்பே, என் இரண்டு கண்ணாட்டம் ஒன்ன நிறப்பே, பணத்தை தண்ணீர அள்ளியறப்பே. காஞ்சி நகர் பட்டு வச்சு கோயில் குங்குமத்தை தொட்டு வச்சு, காஞ்சி நகர் பட்டு வச்சு கோயில் குங்குமத்தை தொட்டு வச்சு, தென்மதுரம் மல்லி வச்சு பழனி சந்தனத்தை அள்ளி வச்சு, தாய் வீட்டு சீராகவே நாளும் தங்கச்சி நீ வாடவே, வருகின்ற தை மாதமே காதல் கல்யாண வைபோகமே, வருகின்ற தை மாதமே காதல் கல்யாண வைபோகமே. தஞ்சாவூர் மேடம் அடிச்சு நடுவே சிங்காரம் மேடையமைச்சு கல்யாணம் கட்டி கொடுப்பே, என் இரண்டு நாட்டம் ஒன்ன நினைப்பே, பணத்தை தண்ணீர அள்ளியறப்பே. மாயவரம் பந்தலிட்டு நடுவில் பத்தமழை பாயிருச்சு, திண்டுக்கல் வெத்தல வச்சு கூட கும்பகோணம் சீவல் வச்சு, கல்யாண கோலாகலம் காண கண் வேண்டும் ஓர் ஆயிரம், அம்மாடி தந்தாச்சம்மாவுக்கு அச்சாரம் 5000. தஞ்சாவூர் மேளம் அடிச்சு நடுவே சிங்காரம் மேளையமைச்சு கல்யாணம் கட்டி கொடுப்பு, என் இரண்டு கண்ணாட்டம் ஒன்ன நினைப்ப. சிவ
சிவகாசி வானம் வெடிச்சு காரில் மாப்பிளையும் பொண்ணையும் வச்சு ஸ்ரீரங்கம் யானை வச்சு சின்ன நயனம் வச்சு உன்னாசையிடவே நாங்கள் என்னாலும் போராடுவோம் என்னாசை தங்காட்சியே நாங்கள் அன்பான அண்ணாட்சியே என்னாசை தங்காட்சியே நாங்கள் அன்பான அண்ணாட்சியே தஞ்சாவூர் மேடம் அடிச்சு நடுவே சிங்கார மேளையமச்சு கல்யாணம் கட்டி கொடுப்பேன் என் இரண்டு கண்ணாட்டம் ஒன்ன நிரப்ப பணத்தை தண்ணீர அள்ளி இறப்ப அடே நீங்களா வாங்கோ வாங்கோ வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் வணக்கம்மா நமஸ்காரம்மா உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கு சார் ஆ மைல்டு பிபி பிபியா பிபியா ஐயோ ஐயோ அவங்களுக்கு ஒண்ணு இல்லையா அந்தம்மா ஒண்ணுமே இல்ல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு இது பாருங்க நாங்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க நீங்களோ தெய்வ குழந்தை என்னதே தெய்வ குழந்தையா அது நாபத்த குழந்தையா விஷயத்துக்கு வாங்க வந்துட்டேன் சிம்லால ஒரு ஆறு நாடகம் போடுறோம் ஆறும் தமிழ் நாடகம் அதுல ஒரு நாடகம் புது நாடகம் ஆனா அது எழுதவே இல்ல ஆனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம் ஏன் நீட்டிங்க அவர் எடுத்து சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு எட்டல கை நீட்டி வாங்கிட்டோம் அதுல எல்லாத்தையும் செலவு வேற பண்ணிட்டோம் ஆனால இந்த ஒரு நாடகத்தை போடலன்னு விட்டோம் பாக்கி அஞ்சு நாடகமும் கேன்சல் ஆயிடும் ஓஹோ அப்ப உங்களுக்கு கதை வேணும் ஆத்துக்கு நானுங்க தும்திகா பத்தனுங்க என்கிட்ட கதை கிடையாது எல்லாம் வித்து போச்சு எல்லாம் வித்து போச்சு வித்து போச்சு கதை எல்லாம் வித்து போச்சு வித்து போச்சு சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார் தமிழ்நாட்டிலேயே நாடக இலக்கியம் அருமையா எழுதுறவங்க யாருன்னு யோசிச்சு பார்த்தோம் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் கடைசியில உங்க பொண்ணுகிட்டே வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார் சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க பொண்ணு காலை பிடிச்சி கேக்குறோம் நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் பிடிக்கிறேன் சார் சரி பிடிச்சிங்க அன்னைக்கு என்னமோ புறம்போக்கு கதைன்னு சொன்னீங்க யார சொன்னது நீதான் சொன்ன இது உங்க அப்பா தான் சொன்னாரு யார் சொன்னீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஐயோ மீன் குஞ்சுக்கு நீந்திர ஆசை போலாமா ஆமாங்க குயில் குஞ்சுக்கு பாடுற ஆசை போலாமா அனுமா இருக்கு ராமர மேல பக்தி போலாமா எருமாட்டு கண்ணுக்குட்டி மேல ஆசை போலாமா நீங்க ஒரு மீன் குஞ்சு நீங்க ஒரு குயில் குட்டி நீங்க ஒரு அனுமா நீங்க ஒரு எருமாடு என்றா அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டானுங்க புதுசா ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் அதை கொடுத்து தொலை புதுக்கதை புதுக்கதையா நல்லா இருக்கு பாரு கண்ணாடி வரைய இருக்கு இந்த கதையிலங்க உலக மகா யுத்தத்துல ஹிட்லர் வந்து ஒரு நிமிஷம் அது நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம் இந்த உலக மகா யுத்தத்தெல்லாம் ஸ்டேஜ்ல போடுறது கஷ்டம் ஏன்னா அந்த டேங்க் எல்லாம் வரும் அப்ப லட்சக்கணக்கான வீரர்கள் வருவாங்க எங்களுக்கு தூக்கம் வேற வரும் அதனால நாங்க உங்களுக்கு சொல்றோம் நாங்க ஏதோ எசகசகா ஒரு கதை சொல்றோம் அதை சும்மா எழுதி கொடுத்துருங்க அது போதும் என்னங்க என்னங்க என்னமா என்னங்க என்னமா என்னங்க ஓகே லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் வாசு என்னடா என் பேரை மட்டும் தனியா பிரிச்சு சொல்ற சரி நீ லேடிஸ்லயும் சேர்த்தி இல்ல ஜென்டில்மேன்லயும் சேர்த்தி உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி நம்ம ட்ரூப் அடுத்த மாசம் சிம்லா போகும் நம்ம பொண்ணை ஏன் கட்டி பிடிச்சே சிம்லா குளிராச்சே அதான் இப்ப கொஞ்சம் ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திப்பேன் போபு தம்பி சிம்லா எங்க இருக்குது அக்கா அக்கா சொல்லாதே அம்மா சரி அக்காவே சொல்லு அக்கா வடநாட்டுல சோத்துக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா நேபாளம் பீச்சாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா சைனா அப்படியே மேல போனா இமயமலை கீழ போனா பள்ளத்தாக்கு எங்கேயுமே திரும்பாம போய்கிட்டே இருந்தா சுங்குவர் சத்திரம் வரும் சும்மா இருமா வழியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்டா இப்ப நம்ம சிம்லாவில பழைய நாடகங்களோட ஒரு புது நாடகமும் போடுறோம் அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி எழுதினவங்க ஒரு புது ரைட்டர் அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இவங்க தான் பேரு மகாலட்சுமி மிஸ் மகாலட்சுமி நினைச்சுக்குவாங்க ஆனா உன்ன பொறுத்த வரைக்கும் நான் யோகியன் தான் நீ யோகியன் இல்ல எப்போ இடம் மாறினாப்புல நீ பச்சை கையில போயிருக்க சொல்லு இடம் மாற்றுப்பழே நான் கொஞ்சம் அப்படி காலார போய் வேற இடத்துல உட்காரு அலையாது நீ இப்படி வந்துடுறியா அக்கா கோச்சுக்கும் சிம்லாவுக்கு யாரும் லக்கேஜ் அதிகமா கொண்டு வரவே கூடாது என்ன லக்கேஜ் பத்தி நீ பேசுற நீயே குட்ஸ் வண்டியில் தான் வரப்போற
அவன் சொன்னது புரியத அனாவசிய லக்கேஜ் எல்லாம் கூடாதான் உங்க அம்மாவை வீட்லயே விட்டு வந்துரு நீ முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன் நம்ம பாபு நம்ம ட்ரூப்புக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவனோட தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் அதனால இந்த சிம்லா ட்ரிப்ல வர பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கே செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் ப்ளீஸ் வெரி குட் ராகோபு வெரி குட் டேய் எல்லாரும் ஒத்துக்குற மாதிரி கை தட்டுங்க சிம்லாவில் நடக்கிற அத்தினி நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப்புக்கு துடு வேணும் எல்லாம் ஷாதிக்காக எடுத்துக்கும் அது அச்சா புண்ணுப்பா தம்பி நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீன் இருக்கிறோம்ப்பா எங்களுக்கு பணமே வேண்டாம் ஸ்லீப்பிங் பஸ்ஸே வேண்டாப்பா சிட்டிங்கே போதும் அதுல ஒரு அஞ்சு பத்து மீண்டா கல்யாண செலவுக்கு உபயோகமா இருக்கும் இல்ல புது நாடகத்துக்கு நாங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் தாலி வாங்குறது என்னோட செலவு நம்ம பொண்ணும் சிம்லா வர்றது இல்ல கேரளாவுக்கு ஷூட்டிங் போகுது அம்மா காரு ஏமே இதுல இஷ்டம் இருக்கிறவங்க தான் கொடுக்குறாங்க இஷ்டம் இல்லாதவங்களை நாங்க வற்புறுத்துறது கிடையாது சோ மீக்கு சம்பளம் உண்டு அவனா அவனு ஷூட்டிங் கேன்சல் சிம்லா வருது ஓகே விடுங்க ஏமிது பெட்ட கையும் வர முடியலையா ஏதோ ஆபீஸ்ல தகராறா அவனுக்கு பதிலா கல்யாணத்தை செட்டப் பண்ணிருக்கேன் என்ன பண்ண போறானோ ஏமா இந்த தாய் நாடகத்துக்கு ஜர்க்கின் எடுத்து வைக்க சொன்ன வச்சியா பச்சைப்பட்டியில பாருடா இருக்கு இருக்கு டெலிபோன் இருக்கு அப்புறம் அந்த மங்காத்தா டிராமாக்கு கிரீடம் கூடையில வச்சிருக்கேன் பாரு ஏன்டா இப்படி தொடர்ந்து உனக்குற இருக்கு இங்கேயே தொட தொடத்துட்டா பெட்டர் சிம்லால போய் எதையாவது காணணும் அங்க திட்டக் கூடாது பாரு அப்புறம் பாத்தியா புது டிராமாக்கு வெள்ள பேண்ட் வெள்ள ஷர்ட் எடுத்து வைக்க சொன்ன பாத்தியா எல்லாம் பெட்டர் வச்சுக்கிறேன் பாரு சத்தியமா சொல்லிடு என்ன எல்லாத்தையும் பூட்டிட்டேன் அப்புறமா பொட்டி எல்லாம் தொடர்ந்து பாத்துட்டு இருக்க முடியாது நான் வரேன் போயிட்டு வாப்பா என்னன்னு உட்டானி அங்க இருந்து போன் பண்ணி போயிட்டு வந்து சொல்லிட்டு போகல இருக்கேன் இவ்வளவு தூரம் போறேன் வெளியே தான் வந்து வழி அனுப்பேன் வர வர உனக்கு தாய் பார்த்துமே குறைஞ்சி போச்சு என்னம்மா என்னப்பா ஜோக்கு பிடிக்கலன்னா இப்படி எல்லாம் சிரிக்காத பிடிக்கலன்னு சொல்லிடு உன ஓட்டமா சரி போயிட்டு என்ன அவ்வளவுதானே நெத்தி சும்மா தானே இருக்கு மாமூல என்ன சரி உனக்கு சிம்பளால இருந்து என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேணப்பா உனக்குன்னு ஒண்ணு வேணும் ஒண்ணு உமா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வா எனக்கு தெரியாது அதுதான் போறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டு அந்த கண்ணாடி ஆடு ஹாய் அங்க பாரு ஓகே